எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நகை வந்து வாங்குறப்ப என்னென்ன இருக்கணும் இருக்கக்கூடாது சேல் ப்ளஸ் எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய சொந்த அனுபவம், என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடத்தை வந்து இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்லாம் நான் வந்து நகை வாங்குறப்ப எனக்கு இது தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா 916 BIS ஹால் மார்க் அந்த சீல் இருக்கா அப்படின்ட்டு நான் அதெல்லாம் பார்த்து வந்து நகை இது வரைக்கும் எடுத்ததில்லை. இப்போ தான் எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக தான் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து வாங்கணும். ப்ளஸ் எனக்கு இதை பற்றி எதுவுமே ஐடியா இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இப்போ தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 916 அந்த BIS ஹால் மார்க் சீல் இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜுவல்ஸோட பேக் சைட்லேயோ, இல்லை இப்போ கம்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பலோட திருகாணியிலையோ, இல்லை டாலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலருடைய பேக் சைட்லேயோ, இல்லை வந்து ரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிங்குடைய உள்ளே இருக்கு இல்லையா அந்த சைடில் பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செயினோட அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து இருக்குதான்னு நம்ம செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இது வந்து கம்மல் இது ஓகே எல்லாம். இப்போ ஹாரோ நெக்லஸ்லாம் அந்த பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சென்டரில் இருக்கு இல்லையா அதில் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு இது நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் எனக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கல் வச்சு நகை. உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்துச்சு, நீங்கள் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே எப்படி எடுப்பாங்கன்னா கல் வைக்காத இந்த மாதிரி தான் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கல் வச்சு நகை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய லாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு கல் வச்சு நகையை வந்து எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து எடுக்காமல் விடுறோமோ நிறைய இப்போ சொல்லுவாங்க, நம்ம நகைக்கல்ல கூட சொல்லுவாங்க இது ஜாஸ்தி வந்து கல் வெயிட்டு நிற்காது அப்படின்லாம். ஆனால் நம்மளுக்கு திரும்பவும் ரீசேல் பண்ணுற அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம எவ்வளோ ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கல் வச்ச நகை வந்து ஜாஸ்தி எடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா ரிச் ஃபேமிலியாக இருக்கிறவங்க வந்துட்டு எடுக்க அவங்களுடைய விருப்பப்பட்டு எடுக்கிறாங்கன்னா அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கல் வச்ச நகை வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுக்கக்கூடாது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற ஒரு ஜுவல்ஸை தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜில் தான் இப்போ வந்து ஒரு ஜுவல் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 6 வச்சுக்கிங்களா அது 3 7 வருது. அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு 1 lakh வச்சுக்கிங்க. இப்போ அதுக்கு 10% வேஸ்டேஜ்னாலுமே நம்மளுக்கு 10,000 ரூபாய் வருது இல்லையா. அதே இப்போ நம்ம வந்து 16 17 அப்படின்னா நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகும். இதுவே வந்து நம்ம வந்து சாதா ஒரு டிசைன் இருக்கிற ஒரு ஜுவல்ல வந்துட்டு ஒரு 8% வேஸ்டேஜ் இல்லை 7% வேஸ்டேஜில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு. சரி, ஓகே. தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம வேஸ்டேஜை பற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்டேஜ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஜுவல்ஸுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜ் வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற ஜுவல்ஸை அதிகமாக நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஜுவல்லரி. வேக்ஸ் ஜுவல்லரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாங்கல்ய செய்கிறப்பெல்லாம் உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி அரக்குன்னு சொல்லுவாங்க தமிழில். அது வந்து உள்ளே வச்சு தான் வந்துட்டு உள்ளே அது வந்து இது பண்ணி தான் அந்த மாங்கல்யம் வந்து செய்வாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஜுவல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வெயிட்டாக ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா ஃபுல்லாக அரக்கு வச்சுட்டு வெளியே மட்டும் கோல்டு கோட்டட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஜுவல்ஸை வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஜுவல்ஸை வந்து பேங்க்கில் ஒரு மார்க்கேஜ்க்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வாங்குறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விற்க போகிறப்ப அந்த கோல்டுக்கு மட்டும்தான் ரேட் போடுவாங்க, அது ஓகே. ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவுமே அந்த மாதிரி வேக்ஸ் ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா 18% 20% அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நகைக்கல்ல வந்துட்டு ஜுவல்ஸோட பேக் சைடில் 18 by 22 18 அப்படின்னா என்ன அது எனக்கு என்னுடைய நான் வாங்கின ஒரு ஜுவல்ஸில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்னன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கில் கூட அப்படி இருக்குது, தெரியாமல் வாங்கிட்டேன். அந்த 18 by 22 அப்படின்னா 22 வந்துட்டு அந்த கோல்டோட 22 carat இல்லையா அந்த அதுக்கு 18% தான் வந்து இதில் கோல்டு இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல். நம்ம அது தெரியாமையே நம்ம வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் கொடுத்து நிறைய வாங்கியிருப்போம். ஸோ அந்த டீட்டெயிலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இந்த ரிங்கு, இது வந்து என்னுடைய ரிங்கு. இது வந்து எப்போ எடுத்தனா 2014 என்னவோ எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 22 by 2
ட்வெண்ட்டி அப்படின்னு இருக்கு பாருங்க, உள்ள உங்களுக்கு தெரியுமானான்னு தெரியல. சரி, நான் பக்கத்துல லாஸ்ட்ல போட்டோ அட்டாச் பண்ற பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரிங்கு தான். இது வந்து ரொம்ப அந்த மாதிரி சீல் இருக்க, ஆனால் சீல் இல்லை, அதான் சொன்னேன் இல்லையா, 20x22 அப்படின்னு இருக்கேன், தெரியாமே எடுத்துட்டேன். இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இப்போல்லாம் கரெக்டாக நான் செக் பண்ணி தான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் ஒரு 1, 2, 3, 4, 5 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. ஜுவல்ஸ் எடுக்கிறப்ப என்னென்ன வேணும் வேணாம் அப்படின்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இந்த கண்டென்ட் ப்ளஸ் வந்து என்னுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.